உங்கள் ஆதரவால் வளர்ந்து வரும் இளைய பாரதம் செய்தி ஊடகம் மேலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை மேற்கொள்ள இருக்கிறது எங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க விரும்பினால் திரையில் தெரியும் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் விரும்பும் தொகையை உங்கள் பங்களிப்பாக வழங்கலாம் ராகுல் காந்தி அந்த இந்திய அலை ரெட் கலர் புக்கு கையில் வச்சு கையில் வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்படி டிக்கெட் மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து இந்த நாட்டோட இறையாண்மைக்கான புக்கு ஒரு கடவுள் மாதிரி அப்ப சாமி மாதிரி பண்ணணுமா அந்த கையில வச்சு பண்ண இவங்க என்ன பண்ணாங்க போட்டாங்களா கான்ஸ்டியூஷன் டே நீங்க புக்கை வச்சு வராது அதை மதிக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் வளர்ச்சின்றது நல்ல விஷயம் அதை அரசியலாக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நாமளே குளி தண்டிட்டு வந்து சில கட்சிகள் பண்றாங்க அதனாலதான் பாஜக சொல்கிறாங்கல்ல நீங்க வந்து தேசத்துறையாங்கறாங்க ஏன்னா வந்து நீங்க இதை பண்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வெள்ளக்கார ஆண்டது பத்தாத இன்றைக்கும் அவன் வந்து இங்க ஒரு ராக்கெட் விடணுமா இப்ப நம்ம இஸ்ரோ விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இஸ்ரோட பிரைவேட் ஒரு என்டிட்டி வந்து ஒரு ராக்கெட் உருவாக்கி எலான் மாஸ்க்கு மாதிரி இங்க உருவாக்கணும் அதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆன் சொல்றேன் எனக்கு இப்போ வந்து நாப்பத்த ரைஸ் ஆச்சு கான்ஸ்டிடியூஷன் டேன்னு ஒன் கொண்டாடுறதுன்னு இப்போ நான் கடந்த ஒரு பத்து வருஷமா தான் சார் மோடி பாக்குறேன் அதானி வைக்காம பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எந்த ஸ்டேட்டுக்குமே நிக்கில்லை ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய முதலீடு பண்ணக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு அப்ப எல்லா ஸ்டேட்டுமே பயன்படுறாங்க சோ மோடி ஜியோ இல்ல ப்ரைம் மினிஸ்டரோ இல்ல பிஜேபியோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் அதானி மொதானி அம்பானி அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களா வந்து அதானி கூட எதுவும் வியாபாரம் பண்ணலன்னு யாருமே சொல்லிக்க முடியாது ஷேர் மார்க்கெட் ப்ளஜ் ஆனோம்னா இங்கே ஒரு லாஸ் ஆகும் ஸோ ஏன் அதானி பின்னாடியே போகிறாங்க அதானி அப்படி பெரிய தப்பு பண்ணுறா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு இந்தியா வளராமருக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த சதிகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சைனாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சர்வதேச கான்ஸ்பிரசியில் அதானியை திருப்பி திருப்பி எதாவது ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி பண்ணுறாங்கன்றது நம்ம எல்லாரும் நியூஸில் பார்க்குறோம் அதானி வந்து பிஜேபியோ இல்ல மோடிஜியோ அவங்க ரெண்டு பேரும் நட்புற வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களாம் எதுவும் பண்ணலன்னு யாரும் சொல்லிக்க முடியாது எல்லா மாநிலங்களும் அதானி அம்பானி வச்சுதான் பெரிய பெரிய தொழில்களை பண்றாங்க பண்ணதான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்ப அதுல யாரும் வந்து எனக்கு அதானிக்கு தொடர்பு இல்லைன்னு எந்த மாநிலம் சொல்லிக்க முடியாது ஒரு குழுமங்கள்னால எல்லா மாநிலங்களும் பயன்படுது அது நல்ல விதமாக பயன்படுது இது அலிகேஷன் பண்ண போய் ஒரு அரசியலாக்கி வந்து ஒரு யூஎஸ்ல ஏதோ ஒரு நாட்டுக்காரன் நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் உடனே அவன் பின்னாடி போய்கிட்டு நம்ம நாட்டை நம்மளே குளித்த தோன்றும் ரிப்பீட்டடா திருப்பி 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 ஒரு நேரடிவ் போட்டு அதானி அம்பானி மோடி அதானி அம்பானி மோடி அப்படின்றது ஃபேக் நேரட்டிவ் இளைய பரத வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் டெக்னோக்ராட் மற்றும் சமூக ஆர்வலரான கௌரி சங்கர் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இளைய பரத உங்களுடைய முதல் நேர்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் மிக்க மிக்க நன்றி அழைச்சதுக்கு சார் இப்போ வந்து நம்ம அமெரிக்காவில் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு பேருமே வந்து அடிபடுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன் அன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட தமிழோட மானம் வந்து அமெரிக்காவில் அப்படியே இருக்கிட்டு இருக்குது அதை பார்க்கறதுக்கு போட்டு இவர் வந்து அதானியை பற்றி எங்கள் அப்பா பற்றி திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார் அந்த அமெரிக்க கோர்ட்டில் என்ன நடந்தது அங்கே அதாவது இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய வந்து அதில் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் நடக்குது இது ஒரிஜினலாக என்ன ஆச்சுன்னா யூஎஸ்சில் நியூயார்க்கில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்னா ஒரு கீழ்மட்டம் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஒரு இன்டெக்மெண்ட் ஒரு அலெஜ் ஒரு அலெஜ்டு அதாவது என்ன ஒரு ஒரு பழி சுமத்துறாங்க அதானி பண்ண டிரான்சாக்ஷன்ஸில் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு உட்பட மல மாநிலங்கள் இந்தியாவில் உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண கவர்மெண்ட்லலாம் அந்த கவர்மெண்ட் ட்ரான்சாக்ஷனில் ஒரு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி அந்த அலிகேஷனை வந்து போடுறாங்க யூஎஸில் போடுறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவல்ல போடுறாங்க அது பிடி வாரண்ட்டோ அரஸ்ட் வாரண்ட்டோ வந்து அதானி உடனே யூஎஸ் ஏர்போர்ட்டில் போகணும்னு அப்படி டப்புன்னு போய் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு விலங்கு போட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது ஒரு இன்டைட்மெண்ட் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதானி வந்து ஒரு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சிக்கி அது கூட அவர் போட்ட கான்ட்ராக்ட் அந்த சோலார் பவருக்கான அந்த ஃபேக்ட்ரி செட்டப்புக்கான கான்ட்ராக்டை செக்கின்ற கவர்மெண்ட் பாடி வந்து அந்த கா அதை எக்ஸிக்யூட் பண்ண விரும்புகிறாங்க அந்த கான்ட்ராக்டை கொடுத்தது வந்து அதானிக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு செகண்ட்ற அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மூலமா வேறு வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் உட்பட எல்லாருக்குமே அந்த சோலார் பவருக்கான அந்த கான்ட்ராக்டை பவர் சப்ளைக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு பக்கம் அதானி பவர் ஜென்ரேட் பண்ணுவார் செகெண்ட் ஒரு ரெகுலேட்டர் இருக்கும் அந்த செகண்ட் ரெகுலேட்டர் பின்னாடி உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அது கன்சூமர்ஸாக பயன்படுத்துவாங்க சரிங்களா இதுல வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுத்த சப் கான்ட்ராக்டில் வந்துட்டு பிரைப் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அலஜ் ஒரு நியூஸ் வருது இது நீங்க முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து டைமிங் ஆஃப் திஸ் நியூஸ் எப்போ வருதுன்னா கரெக்டாக மகாராஷ்டிரா எலக்ஷன் முடிஞ்சு அந்த எலக்ஷனோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வருது அண்ட் எப்பயுமே அதானி நியூஸ் வந்து சில உடனே ஆகும்னா ஷேர் மார்க்கெட் அப்புன்னு பிளஞ்ச் ஆகும் ஷேர் மார்க்கெட் ப்ளஜ் ஆனோம்னா இங்கே ஒரு லாஸ் ஆகும் ஸோ ஏன் அதானி பின்னாடியே போறாங்க அதானி அப்படி பெரிய தப்பு பண்ணுறா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை மற்ற கவர்மெண்ட்டோல் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அதாவது என்னன்னா இங்கே வந்து எல்லா மாநிலங்களுமே அதானியை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ்னால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட போர்ட்டாக இருக்கட்டும் நம்மளோட ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு ஆயில் ரிஃபைனரியாக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிசிட்டி பவராக இருக்கட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களுக்கு வந்து அதானி அதானியோ அம்பானியோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு தொழிலதிபர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க சமீபத்தில் நடந்த ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டாயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை தரேன்னு சொல்லி அதானி சொல்கிறார் அப்போ அதானி வைக்காம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எந்த ஸ்டேட்டுக்குமே நிற்கில்லை ஏன்னா அளவுக்கு பெரிய முதலீடு பண்ணக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது அப்போ எல்லா ஸ்டேட்டுமே பயன்படுறாங்க ஸோ மோடிஜியோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிஜேபியோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் அதானி மொதானி அம்பானி அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் வந்து அதானி கூட எதுவும் வியாபாரம் பண்ணலைன்னு யாருமே சொல்லிக்க முடியாது இன்றைய காலகட்டங்களில் எல்லா மாநிலங்களும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே அதானி கூட ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியான தொடர்புகள் இருந்து தான் தொழிலை உருவாக்க முடியும் ஏன்னா பெரிய பெரிய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு போர்ட்டு கட்டணும் ஒரு தூத்துக்குடி போர்ட்டை நீங்கள் விரிவாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் யாரோ ஒருத்தர் கையில் கொடுக்க முடியாது அதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடி போடக்கூடிய சக்தி உள்ள நிறுவனங்கள் வேணும் அப்படி பார்த்தா இந்தியா லெவலில் வந்து அதானி அம்பானி அவங்கெல்லாம் ஒரு பெரிய அந்த தொழிலில் பேர் போனவர்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது அப்போ இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் சர்வதேச அளவில் இந்தியா வளர்ந்து வந்து நாளைக்கு அதானி வந்து ஒரு பெரிய ஒரு குழுமம் ஆகி ஃபேஸ்புக்கோட மெட்டா பில் கேட்ஸ் இல்ல ஒரு நம்மளோட அமேசானோட பெசோஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ப்ராடர் பண்ணி பாத்தீங்கன்னா உலக அரசியலை கண்ட்ரோல் பண்ணாலும் கலந்துட்டாங்க டெக்னாலஜி ரீதியா உங்கள் கையில் போன் இருக்கு என் கையில போன் இருக்கு நாளைக்கு இந்த போன்ல என்ன சாஃப்ட்வேர் வரும்னு அவங்க முடிவு பண்றாங்க இப்ப சமீபத்துல பாத்தோம் இஸ்ரேலில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் மொபைல் வெடிக்க வச்சு ஒரு அட்டாக் பண்றாங்க ஸோ எதிர்காலங்களில் டெக்னாலஜி ரீதியாக வந்து ஒரு நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கம்பெனியோட கட்டுப்பாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது அப்போ நம்ம நாட்டில் உள்ள சக்திகள் வளர்ந்தால் மட்டும்தான் இந்தியாவோட இறையாண்மையை காப்பாற்ற முடியும் இந்தியாவோட கட் இந்தியாவோட சிட்டிசன்ஸை காப்பாற்ற முடியும் அந்த டெக்னாலஜினால் நமக்கு பாதிப்பெல்லாம் எல்லாம் ஆக்க முடியும் அப்போ அதுக்கு அளவாக இங்கே உள்ள முதலீட் பிஸ்னஸஸ்லாம் வளர்ந்து மேலே வரணும் அது அதானி அம்பானி மட்டும் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற பிஸ்னஸஸ் கூட அந்தளவுக்கு பெருசாக வளர்ந்தால் மட்டும்தான் உலக அளவில் இந்தியா வந்து தன்னோட பொசிஷனை காப்பாற்றிக்க முடியும் இது இது அன்னைய நாடுகள் அயல் நாடுகள் வந்து விரும்புமா விரும்பாது அயல் நாடுகள் என்ன நினைக்கும் அப்படின்னா இந்தியா வளர்ந்துருச்சுன்னா நாம இந்தியா டிப்ப இந்தியா நாம டிப்பெண்ட் பண்ணுற மாதிராயிரும் அப்போ இந்தியா வளராமக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த சதிகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது சைனாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சர்வதேச கான்ஸ்பிரசில அதானிய திருப்பி திருப்பி எதாவது ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி பண்ணுறாங்கன்றது நம்ம எல்லோரும் நியூஸில் பார்க்குறோம் அதில் சில சில நியூஸ்களும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் எதிர்கட்சிகள் வந்து அண்டை நாடு சதிகளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம வந்து உள்நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க ஒரு தேசபக்தி இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த சதி கூறுகள் இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு வெறும் அலிகேஷனை வச்சுக்கிட்டு இவ்வளோ ப்ளோ பண்ணி என்னமோ அதான் நீ வந்து ஒரு பெரிய கரெக்ட் பண்ணி அவரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் யூஎஸில் போய் போட்டுருவாங்கன்ற அதெல்லாம் நடக்காது அது ஒரு பக்கம் ஆனால் இந்த பக்கம் அதானி வந்து பிஜேபியோ இல்லை மோடிஜியோ அவங்க ரெண்டு பேரும் நட்புற வச்சுக்கிட்டு அவங்க மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களாம் எதுவும் பண்ணலைன்னு யாரும் சொல்லிக்க முடியாது இந்த சூழல்களில் அந்த நியூஸ் வராமல் இருக்கணுன்றனால திசை திருப்பு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கலாம் திடீர்னு ஒரு பாட்டு பாடிடலாம் யாரோ ஒருத்தர் திடீர்னு இந்த பக்கம் வந்து ஒரு இன்னொரு கட்சி தலைவரை பற்றி ஏதாவது பேசிடலாம் அப்படி ஏதாவது விஷயங்கள் உடனே நம்ம தான் மீடியா இப்போ தான் ஒரு ஒரு வாரமாக யானை யானை நியூஸ் போயிட்டு இருந்தது இப்போ தேவானை கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் வேறு நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துடுச்சு ஆனால் உண்மை இதுதான் உண்மை என்ன அப்படின்னா அது பெரிய அலிகேஷன்லாம் பெரிய இதெல்லாம் ஒரு கிரிமினல் குற்றமும் எதுவும் நடக்கல ஒரு அலிகேஷன் தான் வந்திருக்கு அது சட்ட ரீதியாக அவர் சந்திக்க போகிறார் பட் ஒரு நம்ம ஒரு இந்தியரா நம்ம என்ன நினச்சிக்கணும் என்ன என்ன பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு சர்வதேச கான்ஸ்பிரசியாக இருக்கலாம் எலெக்ஷன் ஓரியன்ட் பண்ணி வருது இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு வரலாம் இந்தியா வளரக்கூடாதுன்னு நினச்சி வரலாம் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் அண்டு இதில் முதல்ல சொன்ன மாதிரி வந்து எல்லா மாநிலங்களும் அதானி அம்பானி வச்சு தான் பெரிய பெரிய தொழில்களை பண்ணுறாங்க தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ அதில் யாரும் வந்து எனக்கு அதானிக்கு தொடர்பு இல்லைன்னு எந்த மாநிலம் சொல்லிக்க முடியாது அலிகேஷன் இருக்கா கொடுத்தாரா கொடுக்கலான்றது சட்டங்கள் வந்து அது தகுந்த சார் அங்கே அவர் சொல்லும்போது ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போடும்போது கூட வந்து இருபத்தி ஓராயிரம் கோயில் வந்து கையூட்டு வாங்கிட்டு தான் நீங்க அதானியோட ப்ராஜெக்ட் ஒத்து ஒப்புதல் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் இது எப்படி பாக்குறீங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பத்தி கோடி அவங்க கமிட் பண்றாங்க யாரு அதானி தமிழ்நாட்டுக்கு அது பத்தாயிரம் லேபர் உருவாக்குறதுக்கு கமிட் பண்றாங்க நம்ம தமிழ்நாடு பேருமே அமெரிக்காவில் அடிபட்டு இருக்குது சார் அப்புறம் நல்ல விஷயத்துக்கு அடிப்படலாம் தமிழ்நாடு நிறைய நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு நல்லது பண்ணுறோம் இதில் வந்து அதான் முதல்ல சொன்ன மாதிரி அதானி பண்ணுற ஊழலை வந்து பிஜேபி மோடி முதானி இந்த சம்மந்தமாக இருக்குதுன்னு சொல்ல போகிறனால தான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயங்களுக்கும் வெளியே வருது நீங்கள் வந்து தமிழ்நாடு பேர் அடிப்படுதுன்ற அதாவது அதானின்ற ஒரு குழுமங்கள்னால எல்லா மாநிலங்களும் பயன்பெறுது அது நல்ல விதமாக பயன்பெறுது இதை அலிகேஷன் பண்ண போய் ஒரு அரசியலாக்கி வந்து ஒரு யூஎஸில் ஏதோ ஒரு நாட்டுக்காரன் நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே அவன் பின்னாடி போய்கிட்டு நம்ம நாட்டை நம்மளே குளி குழி தோன்றுறோம் ஒரு வெள்ளக்காரன் நாடு வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு அலிகேஷன் இங்கே இருக்கு இங்கே உள்ள ஒரு தலைவர் வந்து மோசம்னு சொல்லிட்டா பின்னாடி இங்கே உள்ள தலைவர்களை வந்து கோர்ட்டில் ஜாமீன் வாங்கி வெளியிருக்காங்க இல்லையா நம்ம அதை விட்டுட்டோம் எவனோ வெள்ளக்கார நம்மளை சொல்லிட்டோம்னா அது பின்னாடி போயிட்டு மத்திய அரசு தாக்குற நோக்கத்தில் போகிறதுனால ஒரு அரசியல் ரீதியாக அதை கொண்டு போகும்போது அரசியல் தாக்குதல் பதில் தாக்குதல் அப்படிதான் வரும் ஆனால் உண்மை என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா மாநிலங்களில் இருக்குது எல்லா மாநிலங்களும் பயன்படுகிறது அதில் ஊழல் இருக்கா அதில் வந்து பிரைபரி இருக்கா அப்படின்றது வந்து அது விவாதமான ஒரு விஷயங்கள் அது சட்டத்துக்கு சட்டமன்ற போனால் தான் தெரியும் அதை பற்றி சார் அதே மாதிரி இப்போ அரசியல் கட்சிகள்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா மோடி அவர்கள் வரதுக்கு முன்னாடி அதானி எப்படி இருந்தார் மோடி வந்ததுக்கு அப்புறம் அதானி எப்படி இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து பத்து வருஷம் முடி அதானி அம்பானினாவே வந்து அந்த அளவுக்கு பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் கிடையாதுன்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து அஞ்சு இடத்துக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு பணக்கார ஆகிறாங்க அப்படின்னா அது நம்ம அப்படி தானே சொல்லியாக வேண்டியதாக இருக்கு சார் அதாவது முதலாக அதானி அம்பானி வந்து மோடி வந்ததுக்கு தான் வந்தாங்கன்றதே தப்பு அம்பானி வந்து திருபாய் அம்பானிலிருந்து ஆரம்பிச்சது திருபாய் அம்பானி இருந்தபோது நாற்பது வருஷ காலங்கள் காங்கிரஸ் தான் இருந்துச்சு அதானி மோடி வர்றதுக்கு முன்னாடியே ராஜீவ்காந்தி கூட இந்திரா காந்தி அந்த அதான் அவங்க காங்கிரஸ் ஃபேமிலி கூட லிங்க் ஆகி ஒர்க் பண்ண காலங்கள்லாம் இருக்குது ஸோ அதானி வந்து மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே வந்திருக்காருன்றது வந்து ஒரு ஃபேக் நேரட்டிவ் ரிப்பீட்டடாக திருப்பி 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 ஒரு நேரேட்டிவ் போட்டு அதானி அம்பானி மோடி அதானி அம்பானி மோடி அப்படின்றது ஃபேக் நேரட்டிவ் அப்படி பார்த்தா அப்புறம் நாற்பத்திரெண்டாயிரம் கோடி வந்து குஜராத்தில் போய் மட்டும் போடல தமிழ்நாட்டிலையும் போட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து இங்கே உள்ள ஆளுங்கட்சி யார் அதே மாதிரி மாராஷ்டிராவில் போடுறாங்க குஜராத்தில் போடுறாங்க யூபியில் போடுறாங்க பீகாரில் போடுறாங்க கேரளாவில் போட்டுருக்காங்க கேரளாவில் விளிஞ்சம் போர்ட்டு பெரிய போர்ட்டு லெஃப்டிஸ்ட் ஆள்கிற மாநிலம் விளிஞ்சம் போர்ட்டுன்றது பெரிய ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக் விஷயமாக பார்க்கணும் அதாவது நம்மளோட தேசிய தேசத்துக்கு நிறையாண்மையாக பார்க்கணும் கேரளாவில் உள்ள விளிஞ்சம் போர்ட்டில் வந்துட்டு அரபி நம்மளோட பே ஆஃப் பெங்கால் சைட்லேருந்து நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணணும்னா அந்த போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த போர்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு இன்னிக்கி உங்களோட ஒரு நாட்டோட பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்ட் பண்ணி அந்த போர்ட்டை டெவலப் பண்ணி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் யாரும் வந்து கையில் கொடுத்துட்டு போதில்லை டெவலப் தான் பண்றாரு அப்போ இது ஸ்ட்ராட்டஜிக் விஷயமும் கூட ஸோ லெஃப்ட் மாநிலங்களில் கூட அதானி இருக்கார் இது வந்து அம்பானி வந்து ஒரு வந்து அம்பானியும் அதானியும் மோடி மட்டும் வந்து வளர்ந்து விடலை அது ரொம்ப பொய்யான கருத்து உண்மையே சொல்ல போனால் அதானி அப்படின்ற ஒரு குழுமம் வந்து எல்லா மாநிலங்களையும் வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது நாலு இடங்களில் போய் பார்க்கறம்போது அந்த நாட்டில் உள்ள வியாபாரத்துக்கான விஷயத்தை செய்வார் இல்லையா இப்போ தமிழகம் முதல்வர் வந்து வெளியில் போகிறாருன்னா இந்த தமிழ் மாநிலத்தில் உள்ள பிஸ்னஸ் ஆட்கள்லாம் வளரணுன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதான் முதல்வர் வேலை நீங்கள் வந்து முதல்வர் வெளியில் போய்ட்டு இந்த கம்பெனிக்கு பேசினார்லாம் சொல்லக்கூடாது அவர் வெளியில் போகிறார்னா தமிழ்நாட்டில் உள்ள பிஸ்னஸ்லாம் வளரணுன்றதுக்காக தான் வெளியில் போகிறாரு நாலு பேர்ட்டை பேசுகிறாரு முதலீட்டை கொண்டு வராரு இங்கே உள்ள பிஸ்னஸ்க்கு ஆட்களை இன்வால்வ் பண்ணி தமிழ்நாட்டை வளர்த்துறாரு மாதிரி பிரைம் மினிஸ்டர் வெளியில் போகும்போது நாலு நாலு பெரிய டா டாட்டா போயிருக்காங்க இன்ஃபோசிஸ் போயிருக்காங்க அதானி போயிருக்காங்க அம்பானி போயிருக்காங்க ஸ்டீலில் இது நம்மளோட என்ன சொல்கிறது எல்என்டி இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் போயிருக்காங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போயிருக்காங்க டெக்ஸ்டைலில் போயிருக்காங்க இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு மத்திய அரசில் வந்து காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி அதானி அம்பானி அப்படின்னு போட்டு போட்டு பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி இதெல்லாம் ஃபேக் நேரேட்டிவ் உண்மைகள் கிடையாது உண்மையை நீங்கள் போனீங்கன்னா அதானி அம்பானி வந்து காங்கிரஸ் காலத்துலேருந்து இருக்காங்க அண்ட் எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க வெறும் குஜராத்லேயோ இல்லை மோடி கிட்ட மட்டும் கிடையாது அப்படியே இருந்தால் கூட இன்றைக்கி வளர்ந்துருக்காரு அப்படின்னா எத் எத்தனை லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் இன்றைக்கி ஒரு ஒரு லட்சம் இன்றைக்கி அறுபது சதவீதம் மக்கள் யூத் நம்ம ஊரில் வந்து நூற்றம்பது கோடி மக்கள் இருக்கோம் நூற்றம்பது கோடி மக்கள் அறுபது சதவீதம் மக்கள் யூத் அப்படின்னா எல்லாருமே ஒரு டிப்ளமோ டிகிரி பிஇ பிடெக் படித்து வேலை கிடைக்குமான்னு உட்காந்துருக்கான் இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு செஞ்சீங்கன்னா பத்தாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பத்துமா ஒரு வீட்டு வாடகை எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறோம் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா அந்த மாதிரி தொழில் வேணுங்க ஆனால் தொழில் இல்லாதனாலையும் கொண்டு வர முடியுமா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு இன்னும் பல அதானிகள் பல அம்மானிகள் உருவானதாக மட்டும்தான் இந்த அறுபது சதவீத மக்களுக்கு வேலை கொடுக்க முடியும் அது வந்து அது வந்து வளர்ச்சின்றது நல்ல விஷயம் அதை அரசியலாக்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நாமளே குளி தோண்டிட்டு இருக்கிறது வந்து சில கட்சிகள் பண்ணுறாங்க அதனால தான் பாஜக சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து தேசத்துக்கு தேசத்துறையாக இருக்கிறீங்கன்றாங்கள்ல ஏன்னா வந்து நீங்கள் இதை பண்ணுறீங்க நமக்கு எப்போ நீங்கள் வந்து ஒரு ஜெஃப் பெஸ்வஸ் உருவாக்குவீங்க அமேசான் ஜெஸ்ட் பஸ் எலன் மஸ்க்கு இந்த காலத்து எல்லா பசங்களும் கேட்டால் எலன் மஸ்க் எலன் மஸ்க்குன்றாங்க எலன் மஸ்க் வந்து டெஸ்ட்லோட எலன் மாஸ்க்கு ஸ்பேஸ் எக்ஸில் போகிறாரு ஸ்பேஸ் எக்ஸ் போகிறாங்க அங்கேருந்து ராக்கெட் போய் திரும்பி வருது அப்படின்னு இல்லை பேசுகிறாங்க ஏன் நாளைக்கு நம்ம நாட்டிலேருந்து இருந்து ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு ராக்கெட் தயாரிச்சு மேலே அனுப்பிச்சு இப்போ தூத்துக்குடியில் அமைக்கிற புது இஸ்ரோ தளத்தில் இருந்து அமைச்சு திருப்பி தூத்துக்குடியில் இறக்கணும் நம்ம பிரிவுப்பட மாட்டோமா அது இங்கே யார் பண்ணுவா எலன் மஸ்க்கை கூப்பிட்டு வமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் வெள்ளக்காரன வெள்ளக்காரன் ஆண்டது பார்த்தாதான் இன்றைக்கும் அவன் வந்து இங்கே ராக்கெட் விடணுமா இப்போ நம்ம இஸ்ரோ விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இஸ்ரோட ப்ரைவேட் ஒரு என்டிட்டி வந்து ராக்கெட் உருவாக்கி எலான் மாஸ்க்கு மாதிரி இங்கே உருவாக்கணும் அப்போ இதை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளோட தொழில் தான் பண்ண முடியும் அது தவறுகளே கிடையாது ஓகே சார் நீங்கள் சொல்லி நீங்கள் ஏதாவது இந்த இந்த இண்டக்ட் வந்து கரெக்டாக மகாராஷ்டிர எலெக்ஷன் முன்னாடி வருது அப்படின்ட்டு ஆமாம் ஏன்னா அதை வந்து பிஜேபி எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஆமாம் ஆனால் பாஜக இவ்வளோ பெரிய விக்ட்ரி அடைஞ்சதுக்கு என்ன ஒரு காரணமாக பார்க்குறீங்க அதை மகா விகாஸ் அகாதி வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியுமே தோக்கறதுக்கு அவ்வளோ வருஷம் தோக்கிறது காரணம் என்ன சார் பார்க்குறீங்க அதாவது ஒரு நேரட்டிவ் வச்சு நீங்கள் எலெக்ஷனை வின் பண்ண முடியாது பப்ளிக் வந்து வேற ஒரு கிரவுண்ட் லெவலில் கிராஸ் ரூட் லெவலில் நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது நீங்கள் ஒரு நேரேட்டிவ் வச்சு வேணும் நேரடி எத்தனை பேர் பார்த்துருக்கோம் நீங்கள் நேரட்டிவ் சொல்லி வச்சு பர்செப்ஷன் ஆனால் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் மீடியா டிஆர்பி ஓடிக்கிட்டு இருக்கலாம் எதிர்கட்சிகள் வந்து தன்னோட மீடியா டைமை ஏர் டைமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கிரவுண்ட் லெவலில் பப்ளிக் வேற நீங்கள் மகாராஷ்டிராக்குள்ளே வந்து ஒவ்வொரு வில்லேஜ் லெவலில் போகும்போது தண்ணி பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க லாத்தூர்னு ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருந்தா மகாராஷ்டிராவில் பயங்கர போராட்டம்லாம் பண்ணார் இன்னைக்கு அங்கே பைப்பில் தண்ணி போகுது புரியுதுங்களா அப்போ மகாராஷ்டிராவில் கிரவுண்ட் லெவலில் பப்ளிக் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்கன்ற போது நீங்கள் நேராகிட்டு எத்தனை பேர் காது கொடுத்தீங்க அப்போ என் வீட்டில் தண்ணி வந்துட்டு இருக்கு கரண்ட் கரெக்டாக வந்துட்டு இருக்கு கரண்ட் ஆகலை என் பையனுக்கு வேலை கிடைக்குது எங்கள் குடும்பத்தாரர் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி கரெக்டாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு ஒரு தங்கருக்கு வீடு இருக்குது அப்படின்ற போது மக்கள் அதை பார்க்குறாங்க அந்த நல்லாட்சியை பார்க்குறாங்க அது எந்த கட்சினாலும் ரெண்டாவது தலைவர் வேணும் நீங்கள் ஒருத்தரை டிஃபீட் பண்றதுக்கு பத்து பேர் கூடுனீங்கன்னா மக்கள் அதை விரும்பலை எனக்கு என்ன நல்லது பண்ண வந்திருக்கீங்க உங்கள் கொள்கை வந்து நீங்கள் பத்து பேர் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவர் டிஃபீட் பண்ண வந்திருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியுது ஆனால் இவர் ஏதோ எனக்கு தரேன்றாரு வீடு தரன்றாரு குப்பை எடுக்கிறேன்றாரு தண்ணி தரன்றாரு கரண்ட் தரேன்றாரு ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு இவரை டிஃபீட் பண்ணணுன்னு தான் போறீங்க நீங்கள் எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லு இல்லையே அப்போ மக்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் புரிஞ்சுக்கிறது அதோட அதோட ரிசல்ட் தான் இந்த மகாயுக்தி இந்த என்டிஏ கூட்டணியோட சக்தி பேர் மகாயுக்தி அந்த அலையன்ஸ் அந்த கிராண்ட் அலையன்ஸோட ரிசல்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமான ரிசல்ட் அது வந்து அவங்க வெற்றி உறுதி இது சிறப்பான வெற்றி அது மேலே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது கிரௌண்ட் ரியாலிட்டி வர்சஸ் நேரேட்டிவ் ப்ரூவன் எப்பவுமே சார் பாஜக வந்து இந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்க ஏரியாவில் வந்து ஜெயிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயமா பார்க்கப்படும் ஆனால் இந்த எலெக்ஷனில் அங்கேயுமே இடங்களில் ஜெயிக்க முடியுது எனக்கு அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் நான் ஒன்றும் சரியாக பார்த்தல ஆனால் மீடியா ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்தேன் இஸ்லாமியர்களே ஓட் பண்ணியிருக்காங்க அவங்களோட மகளிருக்கான திட்டங்கள்லாம் பேஸ் பண்ணி இஸ்லாமியர் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் என்டிஏவோட கவர்மெண்ட் லாஸ்ட்டு ஃபைவ் இயர் டென் இயர்ஸாக ப்ளஸ் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே எப்பயுமே எல்லா அவங்க எதுவுமே எந்த திட்டமே இந்த மதத்துக்கு இந்த இனத்துக்கு இந்த ஜாதிக்கு இந்த மொழிக்கு இந்த மாநிலத்துக்கு அப்படின்னே நீங்கள் பார்க்க முடியாது ஆரம்பங்களில் வந்தபோது சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு தான் மோடிஜி ஆரம்பித்தார் அப்படின்னா எல்லாேருக்கும் எல்லோரும் நலனுக்காக அப்புறம் சப்கா விஸ்வாசனை ஏற்பண்ணாரு எல்லார்த்தோட நம்பிக்கையை பெறுவதற்காக சப்கா பிரயாசன்னு போட்டார் எல்லாரத்தோட முயற்சியில் தேசம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு போகும் அப்படின்னாரு அப்போ அவர் வந்து திட்டங்கள் அப்படி தான் இருந்திருக்கு அந்த திட்டங்கள் அவங்களுக்கும் போயிருக்கு இங்கே வெளியில் வந்து பேசலாம் பட் அந்த மகளிர் கூட அந்த இஸ்லாமிய சமுதாயத்தோட மகளிர்கள் கூட அவங்களும் பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு தண்ணி கனெக்ஷனோ ஒரு ஸ்வச் பாரத் திட்டமோ இல்லை ஒரு ஆவாஸ் யோஜனா திட்டமோ வீடு போகும்போது வந்து இன்னார் யாருன்னு பார்த்து கொடுக்கல ஸோ அந்த அரித்தமெட்டிக்கலி எலெக்ஷன் அரித்தமெட்டிக்கில் பார்த்தா கூட மகாராஷ்ட்ராக்குள்ள இஸ்லாமியர்கள் வாழ பகு கூட பகுதிகளில் கூட வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க கூட அவங்களுக்கு உண்மை பெனிஃபிட் வருதுன்னு பார்க்குறாங்க நீங்கள் வந்து நமக்கு வந்து யார் இயல் பெனிஃபிட் தரேன் எந்த தெரியும் எல்லா குடும்பத்துக்கும் வளரணுங்க யாரும் இங்கே வந்து அவங்கவுங்க பிள்ளைகளை காப்பாற்றணும் படிக்க வைக்கணும் நல்ல வேலைக்கு கொண்டு போகணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் சௌரியமாக வாழணும்னு தான் எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் ஆசைப்படுது எந்த மதமாக இருந்தாலும் என்ன அப்போ அது அந்த திட்டம் கிடைக்குதுன்ற பெனிஃபிட் தான் அது நீங்கள் அது ரிசல்ட்டை பார்த்தேன் தெரியும் சில பர்சன்டேஜ் ஞாபகம் இல்லை பட் அதுக்கு அவங்க அவங்களோட சதவீதம் கூட பெற்றுதான் வெற்றி வந்திருக்கு பிஜேபிக்கு ஓகே சார் சார் கடைசியாக இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் டே செவன்டி கான்ஸ்டியூஷன் பார்க்குறது போல சார் பாஜக எப்பவுமே வந்து அரசியல் அமைப்பு திட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே இருந்தாலுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க இருந்தாலுமே எதுக்காக சார் அந்த கிரிட்டிசைஸ் பண்ண வராங்க அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன் எனக்கு வந்து வயசு ஆச்சு கான்ஸ்டியூஷன் டேன்னு கொண்டாடுறதுன்ற இப்போ நான் கடந்த ஒரு பத்து வருஷமாக தான் பார்க்கறேன் ஆமாம் சார் மோடி அவர்கள் தான் கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுகிறாங்கல்ல நம்மலாம் ஸ்கூலுக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருங்க காலேஜ் பேருலாம் எல்லாம் போயிருங்க எத்தனை ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற போது ஒரு அட்லீஸ்ட் விவரம் தெரிஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு வரைக்கும் கூட கான்ஸ்டியூஷன் டே ஒன்று கொண்டாட போகிறாங்க அரசியலமைப்பு சட்ட தினம் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் வந்து பிரெசிடண்ட் பேசி எல்லாம் எம்பி உட்காந்து அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி சோஷியல் மீடியா வந்திருக்கு ஓகே பட் சோஷியல் மீடியா பத்து வருஷமா இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேருந்து வாட்ஸ்அப்லாம் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது பத்து வருஷமாக இருக்குது அப்போ அந்த அதிலே தெரியுது கான்ஸ்டியூஷனை யார் வந்து உண்மையிலே முதன்மைப்படுத்துகிறா ஒன்று ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பாஜக வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எகெயின்ஸ்ட்டு நாங்கள் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எலெஷனுக்கு அப்புறமும் ராகுல் காந்தி அந்த இந்திய அலையன்ஸ் கூட்டி எல்லாமே டப்புனு ரெட் கலர் புக் கையில் வச்சு நின்றுட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டில் எங்கேயோ நான் ட்விட்டரில் எங்கேயோ பார்த்தேன் அந்த புக்கை திறந்தா உள்ள எல்லாம் பிளாங்க் பேஜ் அது என்ன எந்தளவுக்கு உண்மையுன்னு தெரியல காமெடியாக இருந்தது அது இருக்கட்டும் அது ஒன்று அது உள்ள கண்டென்ட் இருந்துக்கோ இல்லையோ அதை விட்டுடலாம் இந்த ரெட் புக்கை கையில் வச்சிக்கிட்டு எல்லாரும் இப்படி கழிவு காட்டுறாங்க டிக்கெட் காட்டுற மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து இந்த நாட்டோட இறையாண்மைக்கான புக்கு ஒரு கடவுள் மாதிரி இந்த நாட்டுக்கு கான்ஸ்டியூஷன் தானே பேசுகிறாங்க இந்த கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு வழி நடத்தக்கூடிய புக்கு அப்போ அது சாமி மாதிரி கும்பிடணுமா அந்த கையில் வச்சு பண்ண புக்கை இவங்களாம் என்ன பண்ணாங்க தூக்கி போட்டாங்களா இல்லை வீட்டில் போய் டிராவில் போட்டாங்களா இல்லை கொண்டே வச்சுட்டாங்களா கான்ஸ்டியூஷன் டே நீங்கள் புக்கை வச்சு வராது அதை அதை மதிக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் மோடிஜி வந்து பிரைம் மினிஸ்டர் போது அந்த கான்ஸ்டியூஷன் எங்கே வச்சிருக்கோ அந்த பார்லிமெண்ட்டில் அங்கே போயிட்டு வர ஒரு வணக்கம் சொல்லி குனிஞ்சு வணக்கம் சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு டேர்மு செகண்ட் டர்மு தேர்ட் டர்மு பண்ணார் அது வெறும் சிம்பாலிசம் இல்லை அதை அதை வந்து முழுக்க முழுக்க கடைப்பிடிப்பேன்றதுக்கான ஒரு 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 டெமான்ஸ் அவர் அவர் காமிக்கிறார் பப்ளிக் காமிக்கிறார் அந்த மாதிரி நம்பி இருக்கேன் அப்படின்னு அது ஏன் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்துங்க காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது எத்தனை ஸ்டேட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க இப்போ பாஜக வந்து இதாயிரம் ஆதாயிரம் கான்ஸ்டியூஷன் உடச்சிருவாங்க ஸ்டேட்டை காலி பண்ணிடுவாங்க எத்தனை ஸ்டேட்டு டிஸ்மிஸ் ஆயிருக்கு ஒரு ஸ்டேட் டிஸ்மிஸ் ஆதலை ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு தடவை கூட வரல எந்த ஸ்டேட்டுக்குமே இத்தனை டார்கெட் பண்ணி இத்தனை சொல்லி இத்தனை இது பண்ணி அராஜகம் பண்ணி நேரடிவ்ஸ் என்னென்ன போட்டு ஒன்றும் பண்ணல எல்லாம் டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கு கான்ஸ்டியூஷன் படி என்னென்ன ரைட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஈக்குவலாக கிடைக்கணும் எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் எல்லாேருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணும் அந்த ஜஸ்டிஸையும் அவங்க கொண்டு போகிறாங்க ஸோ ரியலாக கான்ஸ்டியூஷனை வந்து ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணி அதை அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெலாம் அந்த கான்ஸ்டியூஷனல் பவர் கொடுத்து அதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் வந்து சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு கான்ஸ்டியூஷன் வந்து மிஸ்யூஸ் பண்ணி பவர் பண்ணுறாங்க எந்த அதாவது எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த அந்த கவர்மெண்ட் ஆர்கனைஷன்லாம் அந்த கட்சி கிடலாம் அப்படிங்கிற அலிகேஷன் சும்மா போடலாம் பட் எல்லாமே பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனல் எம்பவர்மெண்ட் கொடுத்து அந்த எம்பவர்மெண்ட்டில் அது என்ன பண்ணணுமோ அதைப்படி தான் பண்ணுறாங்க அண்ட் கா அந்த கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு கொண்டாடுறது ஒரு பகிரங்கமாக கொண்டாடுறாங்கன்ற போதே தேர் ஓப்பன் டு கொஸ்டின் நீங்கள் கான்ஸ்டியூஷனை மதிக்கிறனால தான் தைரியமாக நீங்கள் போட்ரே பண்ணுறீங்க பப்ளிக் முன்னாடி பாருங்கள் நான் வந்து அதை வணங்குறேன் நான் அதை மதிக்கல நீங்கள் சொல்லவே முடியாது அந்த அந்த ஏன்னா உண்மையாக மதிக்கிறாங்கன்றது அர்த்தம் அதனால் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்றது பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அண்ட் பிஜேபியோட முன்னாள் லீடர்ஸாக இருக்கட்டும் வாஜ்பாய்ஜியாக இருக்கட்டும் இல்லை அதோட கொள்கை ரீதியாக உள்ள சங்க பரிவாரமாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தேசத்தையும் தேசபக்தியும் மதிக்கிறவங்க அந்த கான்ஸ்டியூஷனை மதிக்கிறவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க கான்ஸ்டியூஷனை வந்து பிஜேபி வந்து மதிக்கிறது இல்லை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இப்படி வச்சுருது வந்து அதுவும் அவமதிப்பு அது சரி கிடையாது அதனால் வந்து கான்ஸ்டியூஷன் யார் பப்ளிக் தெரியும் நீங்கள் வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு அறுபது வயசு உள்ள மக்களுக்கு வந்து பார்த்துருப்பாங்க ரெண்டு ரெண்டு யார் கான்ஸ்டியூஷன் போது எப்படி பண்ணால் இப்போ கான்ஸ்டியூஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும் நல்ல விஷயம் கான்ஸ்டியூ இளைஞர்கள்லாம் கொண்டாடணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் ரூல் புக் அந்த ரூல் புக்கு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸ்கூலில் உள்ள பசங்க படிக்கணும் காலேஜ் உள்ள பசங்க படிக்கணும் வருஷ வருஷம் அதை படித்தாங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப நல்லது நாடு ஒன்றும் ஸ்ட்ராங்காகும் ஸோ கான்ஸ்டியூஷன் டே வந்து நல்ல விஷயம் தான் ஓகே சார் சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபார்தோட பகிர்ந்த மிக்க நன்றி சார் மிக்க மிக்க நன்றி வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்